வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, என்னோட ஃபேவரேட் பர்சன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம எல்லாரோட ஃபேவரேட்டான ஒரு பர்சன், அதாவது இந்த கார்ட்டூனில் வந்து இந்த கேரக்டரை பார்த்து ரசிக்காத பர்சனே கிடையாது. ஸோ அப்படி ரசித்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா மிஸ்டர் பீன் தான். ஸோ அவரை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய பார்த்து ரசிச்சிருக்கோம் அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம். பட் அவர் வந்து நாலு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு. அந்த நாலு விஷயம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, மிஸ்டர் பீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் வந்து யாருக்காவது மிஸ்டர் பீன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, மிஸ்டர் பீன் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்ஜாய் யுவர் ஓன் கம்பானியன். அதாவது மிஸ்டர் பீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது பொதுவாகவே நம்மளுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்போம். நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லோன்லியாக, ரொம்ப டிப்ரெஸ்டாக, ரொம்ப ஓவர் திங்கராக வந்துட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. பட் மிஸ்டர் பீன் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓன் கம்பெனியனையே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரொம்ப அழகாகவே வந்துட்டு ஆக்ட் பண்ணி காமிச்சிருப்பார். ஸோ எஸ் நம்ம கூட்டமாக இருந்தால் தான் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் சுற்றி யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வந்து ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு நம்ம மிஸ்டர் பீன் கேரக்டர்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, கிரியேட் யுவர் ஹாப்பினஸ். அதாவது பொதுவாகவே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹேபிட் இருக்கும், உட்காந்து நம்ம வந்து கஷ்டத்தெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நம்மளை வந்து இந்த கஷ்டத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ஆனால் சந்தோஷத்தை வந்து நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஜீரோவில் தான் இருக்கும். எஸ் ஹாப்பினஸ் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு நான் எனக்கு வந்து லைஃப் இப்படி இருக்க மாட்டேங்குது அப்படி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் வந்து குறை சொல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்மளை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம், நம்மளை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஹாப்பினஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜஸ்ட் உட்காந்துட்டு அந்த சோகத்தை எதையோ ஒன்று யோசிச்சுட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு கஷ்டத்தை நம்மளா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக ஹாப்பினஸை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்பவே வந்து ஓகே வேல்யூபிளாக இருக்கும். ஓகே, நம்ம லைஃப்பை வந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வாழலாம். ஸோ கஷ்டங்களை உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பினஸையும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் செகண்ட் விஷயம் வந்து மிஸ்டர் பீன் கேரக்டர் நம்மளுக்கு சொல்லுவார். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, பீயிங் டிஃப்ரெண்ட் இஸ் டோட்டலி ஓகே. எஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலி நம்மளுக்கு இது ஸ்கூல் டைம்லேருந்து நம்மளுக்கு வர ஒரு ஹேபிட். அதாவது பத்து பேர் இருக்கும் அப்படின்னா அந்த பத்து பேரில் நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது மீதி ஒம்பது பேர் வந்து நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, மற்ற ஒம்பது பேர் மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிறோம், நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏன் இருக்கோம், நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட அந்த ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து டோட்டலி ஓகே. நம்ம யாருக்காகவும் நம்மளை மாற்றிக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அது பாசிட்டிவாக, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஐயோ இவங்க கிண்டல் பண்ணிடுவாங்களோ, ஐயோ இவங்க இதை சொல்லிடுவாங்களோ, நம்ம இப்படி இருந்தால் அதுக்காக வந்துட்டு இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் பீயிங் டிஃப்ரெண்ட் இஸ் டோட்டலி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு நம்ம ஏன்னா எல்லாரும் மாதிரியும் வந்துட்டு ஒரு ஆட்டு மந்தைகள் மாதிரி இருக்கிறத விட நம்ம வந்து தனித்துவமாக ஒரு விஷயங்கள் வந்து பண்ணும்போது இந்த உலகம் வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணும், நம்மளை கீழே தள்ளும். பிகாஸ் ஏன் இவன் மட்டும் புதுசாக பண்ணுறான், இவன் ஏன் நம்மளை மாதிரி இருக்க மாட்டேங்கிறான், இவன் வந்து மேலே போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளோட தனித்துவத்தை வந்து அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செய்து இருக்காதிங்க. பீயிங் டிஃப்ரெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. அண்ட் ஃபைனல் மோஸ்ட் திங் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம் ஃபார் த பர்சன் ஹூ டஸ் நாட் கேர் ஃபார் யூ. எஸ் இது தப்பு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து யாராக இருந்தாலும் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், லவ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஒரு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க நம்மளுக்கு கேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்காக இருக்கிறதோ வந்துட்டு இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் ஒருத்தவங்க வந்து உங்களுடைய அந்த டைமையோ இந்த லவ்யோ வேல்யூ பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த ஆப்போசிட்லேருந்து கிடைச்சா மட்டும்தான் நம்ம கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குது. ஸோ ஆப்போசிட்லேருந்து ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் செலவெடுக்கிற டைமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டோட்டலி வேஸ்ட். ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து உணரணும். ஸோ இந்த நாலு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டர் பீன் கேரக்டர் வந்து ஜஸ்ட் பார்க்க மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் இந்த நாலு விஷயம் வந்துட்டு மிஸ்டர் பீன் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சைனில் வந்துட்டு
நம்மளுக்கு இது பண்ணுறாரு, கைட் பண்ணுறது. இப்படி தான் நான் இப்படி தான், நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அது ஒரு தனித்துவம், எல்லாரும் மாதிரியும் கண்டிப்பாக மிஸ்டர் பீன் இருக்க மாட்டார். ஒரு மாதிரி அவருக்குள்ளே ஒரு தனித்துவம் இருக்கும், அதனால தான் நம்ம எல்லாருமே பார்த்து ரசிக்கிறோம். அதே மாதிரி நம்மளையும் ஒருத்தவங்க தனித்துவமாக இருந்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் கீப் கோயிங். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட லைஃப் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் மாறுறது, நீங்களே வந்துட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர் ஆகிறத வந்துட்டு நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.